அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கவனச்சிதறல். இந்த கவனச்சிதறல் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் ஏற்படுது அப்படின்னா அந்த ஒரே ஒரு விஷயம்தான், நீங்கள் கான்ஷியஸாக இல்லை அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். என்னங்க கவனச்சிதறல்னா அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். பட் கவனச்சிதறல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி தான் அவ்வளோ விஷயங்களும் இருக்குது. ஒரு மனிதன் முன்னேற முடியல அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயமும் கவனச்சிதறல் தான். அப்போ ஒரு விஷயத்தை மனிதன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பான், பட் பண்ண முடியாது. அப்போ பண்ண முடியலன்னா என்ன ஆகும், அவனுக்கு அந்த சக்ஸஸ் என்பதே ஏற்படாது. இப்போது நீங்கள் படித்தாதான் வந்து எக்ஸாமில் வந்து மார்க் எடுக்க முடியும். அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் பண்ணால் தான் உங்களால் சக்ஸஸ் அடைய முடியும். இப்போ நீங்கள் புக்கை எடுத்து வச்சு உட்காரும் போதே உங்களால் படிக்க முடியாமல் வேறு கவனச்சிதறல் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் எப்படி போயிட்டு அந்த எக்ஸாமில் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க? அது காலேஜ் படிக்கிற பசங்க சொல்லியும் கேள்விப்பட்டிருப்போம், ஸ்கூல் படிக்கிற பசங்க சொல்லியும் கேள்விப்பட்டிருப்போம். புக் எடுத்து வச்சாலே என்னால் படிக்க முடியலங்க, வேறு ஒரு விஷயத்தில் நான் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போது பிஸ்னஸ் ரிலேட்டடான பீப்புளாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, சின்ன வயதுலேருந்து பெரிய வயது வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த கவனச்சிதறல்ன்ற ஒரே ஒரு விஷயம்தான். அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் என்பது நிச்சயமாக உண்டு. அது எந்த அளவில் நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்து பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து. அப்போ அந்த கவனச்சிதறல் எப்போ ஏற்படுதுன்னா ஒரு ரெண்டு மூணு ஒரு விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் சிஸ்டம் ரிலேட்டடான ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இந்த சிஸ்டம் ரிலேட்டடான ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்கள் போய் கொரியர் பண்ணணும், ஒரு பேக்கேஜை வந்து கொரியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. நீங்கள் சிஸ்டமில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க, ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது வந்து அதை பற்றி கான்சன்ட்ரேட்லாம் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து கொரியர் பண்ணணும் அப்படின்ற கான்சன்ட்ரேஷன் மேபி உங்களுக்கு இருக்காது. பட் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெளியே போகிறேன், நீ எதுவும் ஃப்ரீயாக இருக்கியா, ஒரு 10 நிமிஷம் போன உடனே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே எங்கே போகிறேன்னா அந்த மாதிரி ஒரு கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே சரி கொரியர் ரூம் வந்து நம்ம அங்கே தானே போடணும், சரி பசங்க கூட போயிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் தானே போயிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், நம்மளோட அந்த கொரியர் வேலையும் முடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போவீங்க. போய் கொரியர் ஆஃபீஸில் போய் அந்த கொரியர் போடுவீங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க பக்கத்து கடையில். நீங்கள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கலாம், இல்லை டிவியாக இருக்கலாம், இல்லை வாஷிங் மிஷினாக இருக்கலாம், இல்லை என்ன வேணால் இருக்கலாம், பை ஒன் கெட் ஒன் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருப்பாங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த கொரியர் போட்டுட்டு பக்கத்து கடையில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போது உள்ள கடைக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ரேட்லலாம் இருக்குது, நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்தோன்னா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுவீங்கன்னா வேறு ஒரு வேலை விஷயமா திரும்பவும் வேறு ஒரு இடம் போக ஆரம்பிப்பீங்க. அப்புறம் அங்கேருந்து வேறு ஒரு இடம் போவீங்க. அப்படியே நீங்கள் அவரு கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருப்பீங்க. அப்போது அந்த நாள் முடிவில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டாஸ்க் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்களோ பட் அந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அப்போ இன்னொரு விஷயம் கவனிங்க, சிஸ்டம் ரிலேட்டடான ஒர்க்கே கூட இருக்கட்டும், இப்போ வந்து நீங்கள் வெளியே போக வேண்டிய வேலையே கிடையாது, ஒன்லி சிஸ்டத்தில் மட்டும்தான் ஒர்க்கு. இப்போ டிசைனிங் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த டிசைனிங் முடிச்சுட்டு அடுத்தடுத்து இந்த மாதிரி சிஸ்டத்துலேயே பல டாஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுப்போம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிசைனிங் பண்ணிட்டு இருக்கும்போதே அடுத்து என்ன டாஸ்க் இருக்கோ அதை பற்றி உங்கள் மைண்டு திங்க் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அதை பற்றி திங்க் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டடான சில விஷயங்களெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது வந்து ஒரு விஷயம். இதே வந்து இப்போ நீங்கள் டிசைனிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த டிசைனிங்கில் ஏதோ ஒரு குழப்பம் ஏற்படுது அப்படின்னா ஏதோ நம்ம யூடியூப்பில் போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் போய் செக் பண்ணுறீங்க. யூடியூப்க்குள்ளே போய் செக் பண்ண போகும்போது அந்த யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணும்போதே ஹோமில் என்னென்னலாம் வருதோ அதையே நீங்கள் கிளிக் பண்ணி ஏதோ ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு, தம்ப்னெயில் அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் அந்த விஷயத்தை மட்டுமே பார்த்துட்ருப்பீங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ப்ளே ஆகக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோவாக இருக்கும், இல்லை உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும், அப்புறம் அதை பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் அப்போ என்ன யூடியூப்க்குள்ளே பார்க்கணும்னு வந்தீங்களோ அதையே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதை தாண்டி உள்ளே வந்த உடனே ஹோம் பேஜ்லேயே என்னென்ன இருந்துச்சோ அதையே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தீங்க பட் பார்க்கவே முடியல அப்படின்போது அந்த இடத்துல நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அங்கே தடைப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த நீங்கள் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வந்து எண்ணம் அங்கே ஓடிட்டுருக்கு அப்படின்னா அந்த ஓடக்கூடிய எண்ணங்களை கவனிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ ஓடக்கூடிய எண்ணங்களை கவனிக்கும் போது என்ன ஆகும்னா தாட்ஸ் ரொம்ப கம்மியாகும், ஒரு இடத்துல வந்து கவனம் செலுத்த ஆரம்பிப்போம். அப்போது இந்த விஷயம்தான் வந்து எல்லா இடத்துக்கும் பயன்படுது. அப்போ ஏன் மெடிடேஷன் பண்ணுறவங்க வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் என்பது தாண்டி தாண்டி போய்கிட்டே இருக்காது,
ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னா ஒரு இடத்துல அவங்களால ஈஸியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க மெடிடேஷன்லயே அந்த கான்சென்ட்ரேஷனை வளர்த்துருக்காங்க. அப்போ நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் டு கால் மணி நேரமாவது மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி கவனச்சிதறல்கள் ஏற்படாம இருக்கும். இந்த கவனச்சிதறலுக்கு யார் காரணமா இருக்கும் அப்படின்னா, நம்ம தான் நிச்சயமா காரணமா இருக்கும். என்ன காரணம்னா, இப்ப சாப்பிடும் போது மொபைல் போன் யூஸ் பண்ணி நம்ம பழகி இருப்போம். அதே மாதிரி சாப்பிடும் போது டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுருப்போம். இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலயும் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது மல்டி டாஸ்க் அப்படின்ற பேர்ல நம்ம மல்டி டாஸ்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ மல்டி டாஸ்க் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு விஷயத்தின் மேல கான்சென்ட்ரேஷன் போய் 2-3 விஷயத்துக்கு மேல திரும்புது. அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பழக ஆரம்பிக்குது. அப்போ இந்த மல்டி டாஸ்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்த தேவைப்படக்கூடிய இடத்துல நீங்க பயன்படுத்திட்டு மீதி நேரத்துல ஒரு வேலையில மட்டும் நீங்க கவனம் செலுத்த பழகி கொள்ளுங்கள். அவ்வளவுதான் ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே என்னென்ன வேலைலாம் இன்றைக்கி இருக்குது அப்படின்றது ஒரு நீங்கள் பட்டியல் போட்டு தயவு செஞ்சு எழுதி வச்சுருங்க. எழுதி ஒரு இடத்துல நீங்கள் ஒட்டுறதா இருந்தாலும் சரி, இந்த ஸ்டிக்கி பேட்ஸ் சொல்லி சொல்லுவாங்களா, ஸ்டிக்கி நோட்ஸு, ஸோ நீங்கள் அதை ஒட்டினாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு ஒரு வேலையும் முடியும் போது அதை நீங்கள் டிக் பண்ணிகிட்டே வரணும். அப்போ ஒரு ஒரு வேலையும் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் அதை டிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் அடுத்து ஒரு விஷயத்து மேலே கான்சன்ட்ரேஷன் போகாது. இப்போ உங்கள் மைண்ட்லேயே நீங்கள் ஒரு 5 டாஸ்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு டாஸ்க் பண்ணிட்டுருக்கும்போது அடுத்தடுத்த டாஸ்க்குள்ளே உங்கள் மைண்டு போய்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த 5 டாஸ்க்கு நீங்கள் இன்றைக்கி பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு ஒரு பட்டியல் போட்டுங்க. பட்டியல் போட்டு ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு டாஸ்க்கும் முடியும் போது அதுக்கு பக்கத்தில் நீங்கள் டிக் அடிச்சுட்டே வாங்க. அன்னைக்கு டேயில் வந்து அந்த 5 டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். அப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்க இந்த மாதிரி பட்டியல் போடும்போது என்ன ஆகுனா, உங்க மைண்ட்ல இது இருக்கும், இந்த வேலை செய்யும் போது நம்ம டிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல இருக்கும். அப்போ அந்த ஒரு விஷயத்து மேல மட்டும்தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அடுத்த விஷயத்து மேல உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் போவாது. அப்படியே போனாலும் நீங்க திரும்பவும் இதுக்குள்ள திரும்ப வந்துடலாம். நீங்க இந்த கவனச்சிதறல் என்பது ஏற்படுறது தவறு கிடையாது, பட் நீங்க அதை கவனிக்கணும். இந்த மாதிரி நம்ம கவனச்சிதறல் ஏற்பட்டு நம்ம போயிட்டு இருக்கோம், அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தேவையில்லாம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்கு தெரியணும். அப்போ தெரியும் போது மட்டும்தான் உங்களால் அதை வந்து சரி பண்ணிக்க முடியும். நீங்கள் இப்போ தெரியாமையே நீங்கள் அதிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் என்றைக்குமே இதை திருத்திக்கவே முடியாது. அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு காலையில் ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஈவினிங் ஒரு 10 நிமிஷமாவது மெடிடேஷன் பண்ணிவிடுங்க. 10 நிமிஷம் டு ஒரு 1/2 hour நீங்கள் பண்ணலாம். பண்ணிங்கன்னா அந்த கவனச்சிதறல் என்பது ஏற்படாது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அன்றைக்கி செய்யக்கூடிய விஷயத்தை பட்டியலிட்டுருங்க. அந்த பட்டியலிட்டதுக்கப்புறம் அந்தந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதில் டிக் பண்ணிகிட்டே வாங்க. டிக் பண்ணிவிட்டு அன்றைக்கி முழுக்க நீங்கள் செஞ்சு முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இதை நீங்கள் டெய்லியும் கடைப்பிடிங்க. இந்த கவனச்சிதறல் என்பது நிச்சயமாக நின்றோம். ஸோ அப்போ தான் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி என்பதும் பிறக்கும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.